ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2019 உலக கோப்பையில இரண்டாவது அரையிறுதி போட்டியில இங்கிலாந்து அணி ஆஸ்திரேலிய அணியை 8 விக்கெட் வித்தியாசத்துல அபாரமா வீழ்த்தி தற்போது ஃபைனலுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. இந்த போட்டியில் நடந்த 3 முக்கியமான விஷயங்களை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி பாத்தீங்கன்னா இங்கிலாந்து அணியோட வேகப்பந்து வீச்சு சமாளிக்க முடியாம ரொம்பவே திணறிட்டாங்க. 27 ரன்களுக்கெல்லாம் அந்த அணி 3 விக்கெட் இழந்து தடுமாறிய போது அந்த அணியின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான அலெக்ஸ் கேரி மற்றும் ஸ்டீவ் ஸ்மித் இவங்க இரண்டு பேரும் இணைந்து 100 ரன்களுக்கு பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. இருந்தாலும் அலெக்ஸ் கேரி அவுட் ஆனதுக்கு அப்புறம் அதன் பிறகு வந்த பேட்ஸ்மேன்கள் யாருமே நிலைத்து நின்று விளையாடாத காரணத்தினால அந்த அணி 49 ஓவர்களுக்கு வெறும் 223 ரன்களை எடுத்து ஆட்டம் இழந்து வெளியேறிட்டாங்க. அதன் பிறகு களமிறங்கின இங்கிலாந்து அணியின் துவக்க வீரர்களான ஜானி பேஸ்ட்ரோ மற்றும் ஜேசன் ராய் இவங்க இரண்டு பேரும் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. ஜானி பேஸ்ட்ரோ 34 ரன்களையும் ஜேசன் ராய் 85 ரன்களும் எடுத்து ஆட்டம் இழக்க அதன் பிறகு வந்த ஜோ ரூட் மற்றும் இங்கிலாந்து அணியின் கேப்டன் இயன் மோர்கன் இவங்க இரண்டு பேரும் இணைந்து இங்கிலாந்து அணியை வெற்றி பெற வச்சுட்டாங்க. இந்த போட்டியில இங்கிலாந்து அணி மிச்சம் 108 பந்துகளை வச்சு ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தாங்க. ஆஸ்திரேலிய அணி உலக கோப்பையில இந்த அளவுக்கு ஒரு பெரிய தோல்வி சந்திக்கிறது இதுவே முதல் முறையாகும். இந்த போட்டியில இங்கிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஜோஃப்ரா ஆர்ச்சர் வீசின ஒரு பந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணியின் விக்கெட் கீப்பரான அலெக்ஸ் கேரியோட தாடி பகுதியில பட்டு ஹெல்மெட் கலண்டு கீழே விழுந்துச்சு. அந்த அளவுக்கு வேகமா தாக்குன பந்து அவருடைய தாடி பகுதியில அடிச்சதன் காரணத்தினால அதிக அளவிலான ரத்தமும் சுட்டிருச்சு. இருந்தாலும் அலெக்ஸ் கேரி தொடர்ந்து வெளியே போகாம வழியெல்லாம் பொறுத்துக்கிட்டு தொடர்ந்து தன்னுடைய நாட்டுக்காக விளையாண்டாரு. இருந்தாலும் அவர் 46 ரன்களை அவுட் ஆகி வெளியேறிட்டாரு. அது ஆஸ்திரேலிய அணிக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல இரண்டாவது பேட்டிங்ல பாத்தீங்கன்னா இங்கிலாந்து அணியின் துவக்க வீரரான ஜேசன் ராய் 85 ரன்களை எடுத்திருந்த போது பேட் கமின்ஸ் வீசின ஒரு பந்துல பாலு வயரா போய் கீப்பர் கையில விழுந்துச்சு. இருந்தாலும் பவுலர் மற்றும் கீப்பர் இவங்க இரண்டு பேரும் அவுட் கேட்க அம்பையர் உடனே கையை தூக்கி அவுட் கொடுத்துறாரு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஜேசன் ராயோட பேட் மற்றும் கை கிளவுஸ் இரண்டுமே படாத காரணத்தினால ஜேசன் ராய் ரொம்பவே கடுப்பாகி கள நடுவர்களோடு வாக்குவாதத்துல ஈடுபட்டாரு. இருந்தாலும் அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ரிவ்யூவை ஜானி பேஸ்டோ வீணடித்த காரணத்தால அந்த இடத்துல ராயால ரிவ்யூ எடுக்க முடியல. இதனால இந்த உலகக்கோப்பை அறையிறதுல முக்கியமான சமயத்துல ஜேசன் ராய் அடிக்க இருந்த செஞ்சுரி 15 ரன்களை நடுவை விட்டு வெளியிட்டாரு. ரொம்பவே கோபமடைந்த ஜேசன் ராய் களத்துக்கு வெளியே போகும் வரைக்கும் கள நடுவர்களை திட்டிக் கொண்டே போனாரு. இருந்தாலும் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுட்டாங்க. அதே போல ஆஸ்திரேலிய அணி வேகப்பந்து வீச்சாளரான மிச்சல் ஸ்டார்க் இந்த உலகக்கோப்பையில மட்டும் 27 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காரு. இது வரைக்கும் ஒரு உலகக்கோப்பை போட்டியில எந்த ஒரு வீரருமே செய்யாத சாதனையா இது அமைஞ்சிருக்கு. இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிளென் மெக்ரத் ஆஸ்திரேலிய அணியை சேர்ந்த இவரு 2003 உலகக்கோப்பையில 26 விக்கெட்டுகளை வீழ்த்ததே அதிகபட்சமா இருந்துச்சு. தற்போது அந்த சாதனையை மிச்சல் ஸ்டார்க் முடியடிச்சிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.